அனைவருக்கும் வணக்கம். 2020ல் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் முதலீடுகள் ரெக்கார்ட் ஹை வந்து இன்க்ரீஸ் பார்த்துருக்கு அப்படின்னு இந்திய அரசாங்கம் ஒரு அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றின தகவல் எல்லாத்தையுமே நம்ம நேற்று பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐ காட்டை தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாகவே சீனா வந்து இந்தியாவை ஏதாவது ஒரு வகையில் முட்டாளாக்கணும் அப்படின்ற ஒரு வெறி கொண்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் முடிஞ்சிச்சுன்னா, ஒரு வருஷம் ஆச்சு இந்த முழுசாக இந்த எல்ஏசியில் பதட்டங்கள் நிலவ ஆரம்பித்து ஒரு ஸ்டாண்ட் ஆஃபில் இருந்து. ஸோ எல்லா விதத்திலையும் எல்லா கட்ட பேச்சுவார்த்தைகள், புது புது சேனல் சரி பழைய சேனலில் ஒர்க் ஆகல அப்படின்னு பேச்சுவார்த்தைகள், புது புது விதமான ஒரு சேனல் மூலமாக பேச்சுவார்த்தைகள் அமைச்சாங்க. ஆனால் எதுவுமே பயன் தரல இப்போ வரைக்குமே. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட 13 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் வந்து ஒரு லாங் டைம் மீட்டிங் வந்து எடுத்துக்கிட்டாங்க சொல்லப்படுது, இந்திய தரப்புலையும் சரி சீன தரப்புலையும். நம்ம நாட்டு டைமில் 2 மணிக்கு, மிட்நைட் 2 மணிக்கு தான் அந்த மீட்டிங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோ நேரம் பேச்சுவார்த்தைகள் பண்ணியிருக்காங்க, ஆனால் அப்போ கூட முழுமையான ஒரு தீர்வு காண முடியல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்மளோட ஐஎஃப் சீஃப் கூட நேத்தி கூட ஒரு சில ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு, சீனா வந்து அக்ரஷன் காட்டணும்னு நாங்களும் அதுக்கு பதில் அக்ரஷன் காட்டுறதுக்கான முழு ப்ரிப்பேர்ட்னஸ்ல இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஒரு ஸ்டேட்மெண்டா வெளியிட்டிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்போ புது விதமான ஒரு பிரச்சனைகளை சீனா கிளப்புற மாதிரியான ஒரு விஷயங்கள் எழத் தொடங்கியிருக்கு அப்படின்றதான் செய்திகள் வந்திருக்கு. நம்ம போன வருஷமே இந்த பதட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மே எண்டில் வந்து இந்த நக்குலா செக்டர், சிக்கிம் ஸ்டேட்ல நக்குலா செக்டர் அந்த பார்டர்ல ஏற்கனவே ஒரு பெரிய லெவலில் கை கலப்பு ஏற்பட்டது. சீனாவை சேர்ந்த ஒரு 100 பேர்கிட்ட, இந்திய ராணுவத்தை சேர்ந்த ஒரு 100 பேர்கிட்ட முழுமையாக அடிச்சுக்கிட்டு புறந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது, கல்லுகளால் வீசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கை கலப்பு ஏற்பட்ட உடனே சரி ஓகே, பெரிய லெவல் கமாண்டர் வந்து இதை பேசி சால்வ் பண்ண பிறகு தான் இது வந்து முழுமையாக பிரிஞ்சு போனாங்கன்னு சொல்லப்படுது. கரெக்டாக அந்த பிரச்சனையிலிருந்து 10 நாள் கழித்து தான் இந்த பேங்காங் சோலையிலையும் அதுக்கப்புறம் மற்ற இடங்களையும் இந்த லடாக் பகுதியிலையும் அவங்க பதட்டம் நிலவ ஆரம்பித்தாங்க. அதுவும் அவங்களோட டென்ட்டுகளை கட்டுறதும் அதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவ வேலைகளை ஆரம்பித்தாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பல மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் இப்போ அதே மாதிரி நக்குலா செக்டாரில் திருப்பியும் 20 பேர்கிட்ட வந்து சீன வீரர் சீனாவோட படைகளில் வந்து அதாவது காயம் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரியான ஒரு கிளாஷ் 2 பேர்கிட்டையும், 2 இந்திய ராணுவம் சரி பிஎல்ஏவுக்கும் ஒரு கிளாஷ் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு செய்திகள் வந்திருக்கு. இந்த கிளாஷ் வந்து இந்திய ராணுவ தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. ஆமாம், ஒரு மைனர் ஸ்டாண்ட் ஆஃப் வந்து அங்கே நடந்தது. என்றைக்கு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அன்னைக்கு நடந்தது அப்படின்னு இந்திய தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எப்பொழுதும் போல் அவங்க வந்து கேல்வான் பள்ளத்தாக்கில் 20 வீரர்கள் நம்ம வீரர்கள் வீரமரணம் அடைஞ்ச பிறகு அவங்கக்கிட்ட வந்து ஹெவி கேஷுவாலிட்டிஸ் இருக்கும், நிறைய பேர் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லும் போதே அவங்க வந்து வாய் திறக்கல சீனா. இப்போ இந்த 20 வீரர்கள் வந்து அவங்க காயமடைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்திய தரப்புலேருந்து சொல்லும் போது அவங்க முழுமையாக அதை ஏற்றுக்கவே இல்லை. எப்பொழுதும் போல அவங்களோட குளோபல் டைம்ஸ் மவுத் பீஸ் சொல்லப்படுற குளோபல் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 வீரர்கள் வந்து அடிபட்டு காயமாயிருக்காங்க, சீன வீரர்கள் காயமாயிருக்காங்கன்றது ஒரு செய்தியே வந்து பொய்யான செய்தி அப்படின்னு அவங்க ஒரு புது நியூஸ் ஆர்டிக்கல் விட்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த தொடர்ச்சியாக இந்தியாவை சைக்காலஜிக்கலாக ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து சீண்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தில் தான் சீனா இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இந்த டிபெட் விஷயத்தை இந்தியாவும் யுஎஸும் மறைமுகமாக ஏதோ ஒரு செய்திகள் செய்ய போகிறாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த குளோபல் டைம்ஸ் என்ன போட்டாங்க, இந்தியா மட்டும் இந்த டிபெட்டை வந்து ரெகனைஸ் பண்ணல, ஏதாவது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எடுத்தாங்கன்னா நாங்கள் அருணாச்சல் மட்டும் இல்லை சிக்கிமை கூட நாங்கள் ரெகனைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. அப்போ சிக்கிமையும் அவங்க ஒரு ஃபோக்கஸில் தான் வச்சிருக்காங்க, ஃபோக்கஸ் ஸ்டார்டர் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸோ இதனால் இப்போ ஒரு பக்கம் எல்ஏசியில் பதக்கட்டங்களை வச்சுட்டு இருக்கும்போது இப்போ புது ஃப்ரண்ட்டை வந்து தயார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் ஈடுபட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த 20 பேர்கிட்ட சீனாவோட சேர்ந்த பிஎல்ஏ சேர்ந்தவங்க 20 பேர்கிட்ட வந்து காயமடைஞ்சது அவங்க ஒத்துக்க போகிறது இல்லை கடைசி வரைக்கும். பட் இருந்தாலும் இந்திய தரப்பில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அருணாச்சல் மட்டும் இல்லாமல் அதாவது நம்மளோட முக்கியமான ராணுவ தளபதிகள், முப்படை தளபதி எல்லாருமே வந்து போயிட்டு அங்கே வந்து ஒரு விசிட் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்மி சீஃப் நரவானே வந்து என்ன சொன்னார்னா, இப்போ வந்து இந்த எல்ஐசி மட்டும் இல்லை நாங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த சீனா பார்டர்கள் ஒட்டின மாதிரி எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து ஃபோக்கஸாக வந்து பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு அதாவது அலர்ட்னஸாக இருக்கும், ஸோ எந்த ஒரு செயல்கள் சீனா அக்ரஷன் காட்டணும்னு நினச்சிருந்தாலும் அதை நாங்கள் வந்து அதாவது தடுக்கிற முயற்சிகளை வந்து முழுமையாக ஈடுபட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டார். ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சீனா வந்து ஒரே நேரத்தில் இன்னும் இன்னொரு பிரச்சனைகளை இன்னொரு இடத்துல வந்து கொண்டு வரணும், இந்தியா வந்து எப்படியாவது ஒரு டைப் பண்ணணும், அவங்களோட நெருக்கடியை எடுத்துட்டு வரணும், பொருளாதார ரீதியாகவுமே நிறைய செலவு பண்ணணும், டிஃபென்ஸ் ரீதியாகவும் அப்படின்ற ஒரு எண்ணங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு நீளம் அப்படி தோணுது, ரொம்ப நாளாக இழுத்துட்டு போகுது இந்த பிரச்சனை அப்படின்னா அவங்க ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தில் தான் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த விண்டர் முடிஞ்ச உடனே இங்கே இந்த சம்மர் ஆரம்பிக்கும் போதே வேறு ஏதாவது ஒரு திட்டங்களை வந்து முடிவு பண்ணிட்டு இந்த சிக்கிம் பார்டரை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யூகங்கள் தீட்டிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இந்திய ராணுவ தரப்புலேருந்து சொல்லப்படுது. இப்போ இந்த
ஞாயிற்றுக்கிழமை நடந்த பேச்சுவார்த்தைகளில், இந்த எல்ஐசியில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்டாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது முழுமையாக தீர்வு காணலை அப்படின்னாலும் இப்போ வந்து சீனா கொஞ்சம் இறங்கி வர ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரெண்டு இடத்துல கொஞ்சம் கணிசமான இடத்துல நாங்கள் பின்னாடி போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கூட இந்தியா போங்க, அதாவது ஏப்ரல் மாதம் 2020 ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அங்கே போங்க அப்படின்ற விஷயங்களுக்கு முழுமையாக ஒத்துக்கல. அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து அங்கே பார்டர் சம்பந்தமான விஷயங்கள், பார்டர் ஏரியாவில் வந்து கட்டமைப்புகள் வேகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து காலங்காலமாக சீனா பார்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்தியா தரப்புலேருந்து எந்த ஒரு பெரிய கண்டனமும் காலங்காலமாக சொன்னதில்லை. இதுக்கு முன்னாடி இருக்க அரசாங்கமும் சரி, இதுக்கு முன்னாடி பல அரசாங்கங்கள் இருந்திருக்காங்க, சொன்னதில்லை. ஆனால் இதே மாதிரி வேலைகளை இந்தியா செஞ்சாங்க மட்டும் அவங்களுக்கு வந்து ஏன் இப்போ வந்து அவங்களுக்கு கோபம் வருது அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாவாக இருக்குது. அப்போவே தெரியுது, அப்போ அவங்க இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் இன்ஃப்ரா டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் அதே இந்தியா பண்ணால் அவங்களுக்கு வேற ஒரு மாதிரியான ஒரு பிம்பம் தெரியுது அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த சிக்கிம் செக்டாரில் வந்து இந்தியா, சிக்கிம் மட்டும் இல்லை இந்த அருணாச்சல் பிரதேஷ் பார்டர்லையும் சரி, இந்தியா வந்து ஒரு தீவிரமான ஒரு பேட்ரோலிங்கில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நமக்கு ஒரு வித ஆறுதலாக இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போதைக்கு இன்னும் வந்து இந்தியாவை முட்டாளாக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்புகளில் இந்தியா தவிடுபடி ஆக்கியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு முதல்ல சொல்லணும்னு நினச்ச விஷயம். இது தொடர்ச்சியாக கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோ பைடன் பதவியேற்றதுலேருந்து தாய்வானுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். சமீபத்தில் இந்த சீனா வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி சொல்லலாம், ரெண்டு தடவை சீனாவோட ஏர்ஃபோர்ஸ் H6 பாம்பர், நியூக்ளியர் கெப்பாசிட்டி இருக்கிற H6 பாம்பரோட JF ஃப்ளைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து 4-5 ஃப்ளைட்டர் ஜெட்ஸ் வந்து அங்கே அவங்களோட வான் பகுதியில், தாய்வானோட வான் பகுதியில் ஊடுருவிட்டு போனாங்க, அதாவது உள்ளே வந்துட்டு போனாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லுது. அவங்க ஒரு சில விஷயங்கள் உளவு பார்த்துட்டு போகிறதுக்கான வேலைகளையும் இறங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றம் சுமத்தியிருக்காங்க தாய்வான். ஸோ இதை வச்சு பார்த்தோன்னா இப்போதைக்கு அமெரிக்கா தரப்புலேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு வருமோ வராதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் தாய்வானே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் வந்து சீனா எடுக்க யோசித்தாங்க, ஆனால் அப்போ அமெரிக்கா அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தாய்வான் ஏர்வேஸை வச்சுக்கிட்டு அவங்களும் வந்து விரட்டி அடித்தாங்க சீனாவோட ஃபைட்டர் ஜெட்ஸை. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான செயல்கள் இப்போ நடக்கலை, சர்வசாதாரணமாக சீனாவோட ஏர்ஃபோர்ஸ் வந்து அங்கே உள்ளே போயிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க உளவு பார்க்குற வேலைகளை தான் இறங்கியிருக்கு. ஸோ கூடி சீக்கிரத்தில் சீனா வந்து இந்த தாய்வானு சம்பந்தமான விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு தோணுது. இப்போதைக்கு இந்தோ பசிபிக் விஷயத்தில் தலையிட வேண்டாம் அப்படின்னு தொடர்ச்சியாக சீனா வந்து அமெரிக்காவோட புது அட்மினிஸ்ட்ரேஷன், ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து வலியுறுத்திச்சுட்டு இருக்காங்க இந்த குளோபல் டைம்ஸ் மூலமாக. ஸோ அப்படி பார்க்கும்போது தாய்வானுக்கு எதிரான ஒரு முடிவுகளில் சீனா எடுக்கிற விஷயங்களில் முழுமையாக இறங்க தான் போகிறாங்க. ஆனால் இதுக்கு அமெரிக்கா பழைய மாதிரி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கூடுதலாக சொல்ல நினச்ச ஒரு செய்தி. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டைரக்டாக என்கிட்ட மெசேஜ் பண்ணி சொல்லணும்னா நீங்கள் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கூட சொல்லலாம். நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பி இந்தியன் பை இந்தியன்.